கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய இந்த வெளிப்படுத்தல் ஆகமத்தினுடைய தொடர்ச்சியான இந்த பாடத்திலே நம்ம 22 கடந்த வாரம் 1-2 சற்று தியானித்தோம். அதனுடைய டீட்டெயிலான விஷயங்களை நம்ம தொடர்ந்து இந்த வாரமும் நம்ம தியானிக்கலாம். அதில் ரொம்ப விசேஷமாக வெளிப்படுத்தல் 22:1 பளிங்கு கொப்பான தெளிந்த ஜீவ தண்ணீருள்ள ஒரு நதி அந்த சிங்காசனத்திலிருந்து பாய்ந்து வந்தது. அது ஒரு நதி, ஒரு பெரிய நகரத்தின் மத்தியில் ஓடுது. சுற்றிலும் நிறைய விருட்சங்கள் இருந்தது என்பதை குறிச்செல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ இதனுடைய பொருள் என்ன என்பதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக இதனுடைய இணை தீர்க்க தரிசன புஸ்தகம் எசேக்கியல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துக்குள்ளே போனோம். ஆனால் அதுக்குள்ளே நம்ம ரொம்ப டீட்டெயிலாக இன்னும் போகலை. நமக்கு தேவையான அளவு மட்டும்தான் அதிலிருந்து எடுக்க போகிறோம். அதில் விசேஷமாக எசேக்கியல் 47 1 வாசிக்கலாம். பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலது புறமாய் பலிபீடத்திற்கு தெற்கே பாய்ந்தது. தொடர்ந்து இந்த வசனங்களை நம்ம தியானிக்கும் பொழுது இது ஒரு டீட்டெயிலான ஒரு பாடம். இப்போ நம்ம வெளிப்படுத்தல் 22 தேவையான வசனங்களை மட்டும்தான் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். அதில் கவனிக்கும்போது வெளிப்படுத்தல் 22:1 சிங்காசனத்திலிருந்து அந்த ஜீவநதி புறப்பட்டு வந்ததுன்னு படித்தோம். இங்கே எசேக்கியல் 47 வாசற்படியிலிருந்து அந்த ஜீவநதி புறப்பட்டு வந்தது. ஸோ இதுக்குரிய விளக்கத்தை கடந்த வாரமே நம்ம பார்த்தோம். இப்போ இந்த ஜீவநதி எப்போ புறப்பட்டு வரும், இது ஏற்கனவே கடந்த வாரத்தில் பார்த்துட்டோம். இது எப்போ வரும் என்பதை குறித்து கவனிக்கும்போது இது தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக ரெண்டு பகுதி இருக்குது. ஒன்று கண்ணுக்கு தெரியாத ராஜ்யம், இன்னொன்று கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம். இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறது கண்ணுக்கு தெரியாத ராஜ்யம், இன்விசிபிள் கிங்டம். இயேசு கிறிஸ்து இன்விசிபிள் ராஜாவாக இருக்கார். உயிர்த்தெழுந்த திருச்சபை இன்விசிபிளாக இருக்காங்க. ஸோ இதெல்லாமே கவனிக்கலாம். அப்போது இந்த கண்ணுக்கு தெரியாத ராஜ்யம் இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்பட்டாச்சு. ஆனால் ஜீவநதி எப்போ புறப்பட்டு வரும் என்று சொல்லி கவனிக்கும் போது அது திருச்சபையினுடைய லக்கம் எப்போ முடியுது, ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்த உலகத்தினுடைய மகா உபத்திரவ காலத்தினுடைய உச்சக்கட்டம் எப்போ முடியுது, அதற்கு பிறகு அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் தேவனுடைய ராஜ்யம், அதுதான் கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம். இந்த டைமில் தான் அந்த விசிபிள் கிங்டம் சொல்கிறோம் இல்லையா, இந்த டைமில் தான் இந்த ஒரு ஜீவ நதி புறப்பட்டு வருது. கடந்த வாரத்தில் இந்த நதியை குறித்து நம்ம படித்தோம். அது பரிசுத்த ஆவிக்கொப்பிட்டும் பேசியிருக்கு. பரிசுத்தாவின் நிமித்தமாக வரக்கூடிய வசனங்களை குறித்தும் நம்ம பேசியிருக்கோம். அந்த வசனங்களும் நமக்கு நல்லா தெரியும். அப்போது தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய மனுஷர்கள் தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். பரிசுத்தாவினுடைய வல்லமையில் தான் அந்த ஒரு தேவ மனிதர்கள் பேசினாங்க. சேம் அதே தான். அப்போ தேவன் வந்து இந்த உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு தம்முடைய ஆவியை அவர் ஊற்ற போகிறார். மாம்சமான யாவர் மேலும் அந்த ஆவியை ஊற்றுறாருங்கிறது எந்த அர்த்தத்தில் சொல்கிறாருன்னா, அந்த ஆவியை ஊற்றக்கூடிய அதே விதம் அவருடைய வசனங்களை இந்த பூமியில் என்ன செய்ய போகிறார்னா, அது தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து ஒரு ஜீவ தண்ணீரை போல் அது வரும். அப்படின்னா யாருக்காக இந்த ஜீவ தண்ணீர் வருது என்று சொல்லி கவனிக்கும்போது இப்போது இந்த பரிசுத்தாவியும் தேவ வசனங்களும் இன்றைக்கு நமக்கு எப்படி பயன்படுகிறதோ நாம் பரிசுத்தமாவதற்கு, அப்போ அதே மாதிரி இந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்காகத்தான் அந்த ஜீவ தண்ணீரே வரப்போகுது. ஆனால் இதுக்கு நிறைய அந்த சம்பவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆழங்களை கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா, இது ஒரே நாளில் நடக்கிற விஷயம் அல்ல. இது ஒரு கிராஜுவல் ப்ராசஸ் எப்படி சொல்லலாம். அப்போது இந்த ஜீவ தண்ணீர் வந்து இது எங்கெங்கெல்லாம் ஓடுதோ அங்கெல்லாம் எல்லாருமே ஆரோக்கியமாகிடுவாங்க. கடைசியில் போய் ஒரு கடலில் கலக்கும் போது அந்த கடல் சுத்தமாயிரும்னு சொல்கிறார். அந்த கடைசியாக கலக்கக்கூடிய கடல் தான் உலக ஜனங்கள். அப்போது உலக ஜனங்கள் அசுத்தமாக இருக்காங்க. அப்படின்னா எப்போ அசுத்தமாக இருக்காங்க? இப்போ அசுத்தமாக இருக்காங்க.
அதே சமயத்தில் கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் வரும்போது இந்த உலக ஜனங்களை எல்லாம் ஜீவனுக்குள்ளே கொண்டு வர ப்ராசஸ் தான் 1000 ஆண்டு அரசாட்சி. அதுக்கு தான் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தலைமையேற்று அவர் நிறைய ஒர்க் இங்கே பண்ணிகிட்ருக்கார். அப்போது இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும், உலகமாக யுத்தம் நடக்கணும், அதுக்கப்புறம் இந்த உலகத்தினுடைய அமைப்புகள் எல்லாம் அழியணும், பாபிலோன் கீழே விழுந்து அழியணும், இவைகளெல்லாம் சம்பவித்து முடியும் போது கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் வெளியே வரும்போது முதல்ல நடக்கக்கூடிய அதிசயமே உலக ஜனங்களுடைய உயிர் தெழுதல் தான். கவனிங்க, அப்போ உலக ஜனங்கள் உயிர் தெழுந்து வர்றாங்க. இப்போ எப்படி வர்றாங்க? தூங்கி எந்திரிச்சு வர்றாங்க, அது நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ தூங்கி எந்திரிச்சு வரும்போது என்ன அடிப்படையில் அவங்க வருவாங்க? அவங்க பரிசுத்தமாக எந்திரிச்சு வருவாங்கன்னு இல்லை. ஏன்னா தூங்கி எந்திரிச்சு வரும்போதே ஏற்கனவே இருந்த பழைய நினைவுகள், பழைய பாரம்பரியம், பழைய கடவுள்கள், பழைய வணக்கங்கள், பழைய சடங்காச்சாரங்கள், பழைய குணங்கள், இது எல்லாம் எந்திரிச்சு இதெல்லாம் வச்சுட்டு தான் எந்திரிச்சு வருவாங்களாம். அப்போ இன்னும் இந்த ஜனங்கள் கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யத்தில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவர்கள் எப்படி தான் இருப்பாங்கன்னா அசுத்தமாக தான் இருப்பார்கள். கவனிக்கிறீங்களா? பாவ நிலைமையில் தான் இருப்பார்கள். உயிர் தெழுந்து வந்தால் கூட அந்த உயிர் தெழுந்து வருவதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ஈடுபலி காரணமாக இருக்குங்கிறது முதல்ல அவங்களுக்கு தெரியாது. எந்திரிச்சு வந்துடுவாங்க. சில பேர் கூட எப்படி நினைக்கலாமா, நம்முடைய மூத்த சோர்களை எழுதியிருக்காங்க, நாம் வணங்குற கடவுள் தான் நம்மளை வந்து இப்படி மறுபடியும் கொண்டு வந்துருச்சுன்னு கூட நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க நிறைய உலக ஜனங்கள். அது மட்டும் இல்லை, இன்னொரு குரூப் எப்படி தெரியுங்களா, இந்த ஜென்மத்தில் ஒரு பாவம் பண்ணால் அடுத்த ஜென்மத்தில் நாயாக பிறப்போம், நிறையா பிறப்போம், அல்லது புண்ணியம் பண்ணியிருந்தால் மறுபடியும் அதே மனுஷனாக பிறப்போம், அதே உனக்கு உங்களுக்கு நான் மகனாக பிறக்கிறேன், உங்களுக்கு நான் மகளாக பிறக்கிறேன், இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லி சொல்லி பழகிட்டாங்களா? அப்போது எந்திரிச்சு வந்தோன்னு எப்படி நினைப்பாங்களா? அப்போ பூர்வ ஜென்மத்தில் நாம் செஞ்ச ஏதோ ஒரு புண்ணியம், மறுபடியும் நம்ம இந்த பூமியில் மனுஷனாக பிறந்துட்டோம். இப்படியெல்லாம் இந்த உலக ஜனங்கள் மகாமகா குழப்பத்தில் எந்திரிச்சு வருவாங்க. ஆனால் ஒன்று தெரியும், ஏதோ நல்லது நடக்குது என்று மட்டும் தெரியும். ஆனால் அதற்கு தங்களை உட்படுத்துவதற்குரிய மைண்டு வந்து அவங்களுக்கு உடனடியாக உள்ளே போகாது. நம்மளே கவனிச்சு பாருங்க, எத்தனை சத்தியங்கள் கேட்டு திருந்திருக்கிறோமா, கிறிஸ்துவாக மாறியிருக்கிறோமா, எவ்வளோ சத்தியங்கள், எவ்வளோ கன்வென்ஷனு, எவ்வளோ கூட்டங்கள் எல்லாம் நடத்தினா கூட ஒரு டைம் வரும்போது நம்முடைய ஒரிஜினல் புத்தியை காமிச்சுட்டு நம்ம என்ன ஆயிடுறோம், அந்த கிறிஸ்துவனுடைய கிறிஸ்துவத்தினுடைய அந்த ஒரு தார்ப்பரியத்தை விட்டு சில நேரத்தில் வெளியே போயிடுவோம், சகோதர அன்பு விட்டு வெளியே போயிடுவோம். அப்போது நம்மளே இப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் அவங்க இருக்கிறதே ரொம்ப மோசமான சூழ்நிலை. அவங்க வந்த உடனே உடனடியாக சிங்கம் மாட்டை போல் வைக்கவில்லாம் திங்க, அதாவது ஏற்கனவே விளக்கம் பார்த்துட்டோம். ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியும் பொழுது அந்த நிகழ்ச்சி நடந்தது. அதே மாதிரி ஆதாமுடைய சந்ததி முழு மனசோட கீழ்ப்படியும் போது அந்த நிகழ்ச்சி வரும், சிங்கம் மாட்டை போல வைக்கோல் தின்னக்கூடிய சூழ்நிலை. பட் அதுக்கு முன்னாடி இந்த உலகம் எப்படி இருக்கும் என்று சொல்லி கவனிக்கும் போது எந்திரிச்சு வந்தவங்க அத்தனை பேருமே பழைய நிலைமையில் தான் இருப்பார்கள். அந்த மைண்டு முதல் முதல்ல இந்த பிரச்சனையை என்ன எதிர்ந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா, அன்புக்குரிய சகோதரர் சொல்லுடைய ஆதாமுடைய மைண்டு கரப்ட் ஆயிடுச்சு, மைண்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இங்கே என்ன பிரச்சனை தெரியுங்களா, உலகத்தில் பணம் பொருள் பகட்டு மற்ற உலக பிரகாரமான வசதி வாய்ப்புகள் இதெல்லாம் ஒருத்தருக்கு இருக்க ஒருத்தருக்கு இல்லை, ஒருத்தருக்கு இருக்க ஒருத்தருக்கு இல்லை, இருக்கிறவங்களும் செத்து போகிறாங்க, இல்லாதவங்களும் செத்து போகிறாங்க, இருக்கிறவர்கள் தற்கொலை பண்ணிட்டு சாகிறாங்க. அப்போ கவுன்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஏதாவது ஒரு மேட்டரே இல்லை. பிரச்சனை என்னென்னா மைண்டு தான். எந்த விதமான பணமும் இல்லாமல் எத்தனையோ பேர் சந்தோஷத்தோடு இன்றைக்கி உலகத்தில் வாழ்கிறதும் நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் கொஞ்ச நாள் தான் இருந்தால் கூட அவர்கள் பணத்தை பேஸ் பண்ணி வாழ்கிறதில்லை. அப்போது இங்கே பணமோ மற்ற காரியங்களோ முக்கியம் இல்லை, மைண்டு, இந்த மைண்டு தாங்க மாறிடுச்சு. ஸோ இந்த மைண்டு வந்து உலக ஜனங்கள் எல்லாருமே எப்படி ஏற்கனவே படித்தோம் இல்லையா, மேக்சிமம் சாகிற போதே ரொம்ப கடுமையான ஒரு கஷ்டத்தில் தான் சாகிறாங்க. அப்போ எந்திரிச்சு வந்து வரும்போது அவர்கள் ஒரு விஷயத்தை கிரகிக்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் தேவன் என்ன செய்கிறார், அவர்களுக்காகவே ஒரு டைம் எடுத்து அவங்களுடைய மைண்டை மாற்றுவதற்கு சில சூழ்நிலைகள் அங்கே சேஞ்ச் பண்ணுறார் தேவன். கவனிக்கிறீங்களா, அந்த சேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை இருக்குது பாருங்கள், அது வந்து நாம் தேவனுடைய பிள்ளைகள் திட்டமும் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக சில தீர்க்க தரிசனங்களை தேவன் அங்கே முன்னாடி அங்கே வச்சிருக்கிறார்.
அதில் ஒரு பாகம் தான் இப்போ எசேக்கியேல் 47 அதிகாரம். அதில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக இந்த உலக ஜனங்கள் உடனடியாக அப்படியே உடனே தேவனையும் கிறிஸ்துவையும் அவங்க வந்து விசுவாசித்து உடனே ஜீவனுக்குள்ளே போயிடுவாங்கனால இல்லை, ஏன்னா அவங்களுடைய மைண்டு இப்போ மாறணும். அவங்க மைண்டு மாறணும்னா அவங்க அதற்கேற்ற சூழ்நிலைகள் அவங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா. அப்போ இது வரைக்கும் தீமையை அனுபவித்தார்கள், சில நேரங்களில் தீமையை அனுபவித்தும் சந்தோஷமாக இருந்தாங்க. இங்கே பாருங்கள், உயிரோடு எந்திரிச்சு வரும்போது தாங்கள் விரும்புகிற கடவுளோ தாங்கள் விரும்பின பாரம்பரியமோ சடங்காச்சாரமோ இல்லாததை பார்க்கும்போது நன்மையே அனுபவித்தாலும் சில பேருக்கு சோகம் வந்துடுமா. த சைக்காலஜி, மனுஷனுடைய கரப்டட் மைண்டு. ஸோ இப்போ இந்த மைண்ட் என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமாக அது தேவனிடத்திற்கு திருப்பப்படணும். அப்படி திருப்பப்படுவதற்கு இப்போ தேவன் ஒரு பெரிய அரேஞ்ச்மெண்ட் வைக்கிறார். சரி, இது என்ன அரேஞ்ச்மெண்ட்டை அவர் வைக்கிறார் என்று சொல்லி கொஞ்சம் கவனிக்கும்போது, அன்புக்குரிய சகோதர சகோதரி, இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அநேக விதமான இன்டர்ப்ரிட்டேஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் ரீசனபிளாக வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து நம்ம கொஞ்சம் கவனிக்கும்போது அதுக்கு ரெண்டு மூகாந்திரங்கள் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஒன்று தான் எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துடைய 47 அதிகாரம். அது வந்து ரொம்ப டீட்டெயிலாக நம்ம எசேக்கியேல் கண்ட தேவாலயம் என்கிற பாடத்தில் பார்க்கலாம். இப்போ நம்ம வெளிப்படுத்தல் 22 அதிகாரத்திற்கு தேவையானதை மட்டும் இப்போ எடுக்கலாம். அதில் வந்து எசேக்கியேல் 47 அதிகாரம் 1 வசனம் வாசிக்கலாம். மறுபடியும், பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலது புறமாய் பலிபீடத்துக்கு தெற்கே பாய்ந்தது. இப்போ பாருங்க, ஒரு ஆலயம், நம்ம ஆலயம்ங்கிறது தெரியும் இல்லையா, தேவனுடைய ராஜ்யத்தில் தேவன் தான் அங்கே பிரதானமாக இருக்கார். அதுக்கப்புறம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கார் அதிபதி. போன வாரம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதிபதி உள்ளே வந்துட்டார். ஏற்கனவே அங்கே தேவன் உள்ளே இருக்கார், அதிபதி உள்ளே இருக்கார். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய திருச்சபை வாசற்படி. அப்போ இங்கிருந்து கீழிருந்து தண்ணீர் கிழக்கே ஓடுதான். அது கிழக்கே ஓடி எங்கே பாயுதுன்னு பாருங்கள், பலிபீடத்திற்கு தெற்கே வந்து பாயுது. கிழக்கிலிருந்து தெற்கே ரைட் சைடில் திரும்புது. அப்படி அந்த ஒரு நதி போகுது. இதை வந்து எசேக்கியேல் பார்த்துட்ருக்கார். இப்போ அவர் என்ன செய்கிறார், வடக்கு வாசல் வழியாக புறப்பட பண்ணி வெளியில் அவுட்டரில் கேட் வழியாக உள்ளே கொண்டு வந்து தண்ணீர் பாயிற பக்கத்தில் கொண்டு வந்து காட்டுறார். அப்போ இவர் வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஆலயத்திலிருந்து புறப்பட்ட தண்ணீர், ஒரு நீரோட்டமாக, சிறிய நீரோட்டமாக வந்த தண்ணி இப்போது வெளியே வரும்போது ஒரு பெரிய நதியாக அது ஓட ஆரம்பிக்குது. அப்போது ஒரு புருஷன் வந்து தமது கையில் நூலை பிடிச்சிட்டு எவ்வளோ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறுதுங்கிற அளவு பார்க்குறதுக்காக பாருங்கள், கிழக்கே புறப்படியில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். 1000 முழம் போனோடனே தண்ணீர் வந்து கணுக்கால் அளவாக இருக்குது. மறுபடியும் 1000 முழம், மறுபடியும் தண்ணி ஓடிட்டுருக்கு. அவரை கடக்க பண்ணும்போது அது முழங்கால் அளவு அப்படின்னே புரியுதுன்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். அது தண்ணீர் இடுப்பளவாக இருந்தது. இந்த 1000 முழங்கிறதுக்கெல்லாம் நிறைய விளக்கங்கள் இருக்குது, பட் இப்போ நமக்கு தேவையானதை மட்டும் எடுப்போம். கடைசியாக பாருங்கள், 1000 முழம் வளர்ந்தார். அது நான் கடக்கக்கூடாத நதியாய், ஒரு பெரிய நதியாக இருந்தது. தண்ணீர் நீச்சாலமும் கடக்க முடியாத நதி. அப்படின்னா நீச்சாலமும்னா நீந்தி தான் போகணும். அப்போ ஏறக்குறைய அந்த கழுத்தளவுக்கு வந்திருக்கும் இல்லையா. அப்போ தண்ணீர் கிராஜுவலாக என்ன ஆகிட்டுருக்குன்னா அந்த நதி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மனுஷனுடைய கழுத்து வரைக்கும் வர்ற அளவுக்கு தண்ணீர் கிராஜுவலாக போயிட்டுருக்கு. பயங்கரமாக ஓடுது, பெரிய நதியாக ஓடுது. அப்போது அவர் என்னை நோக்கி, மனுப்புத்திரனே இதை கண்டா என்று சொல்லி என்னை நதியோரமாய் திரும்ப நடத்தி கொண்டு அங்கே போகிறார். அப்போ நதியோரமாக நடந்து போகும்போது நதியோரத்தின் இரு கரையிலும் அக்கறையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது. கொஞ்சம் கவனிங்க, எக்கச்சக்கமான மரங்கள் இருக்குதான். இப்போது அடுத்தது பாருங்கள், அவர் என்னை நோக்கி இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்திர வழியாய் ஓடி கடலில் விழும். அது தெற்கில், இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். இப்போ இந்த தண்ணீர் போய் அங்கே பெரிய கடலில் விழுந்தோடனே அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். எதன் தண்ணீர், கடலினுடைய தண்ணீர். அப்போது இந்த நதி போய் விழுகிற வரைக்கும்
அந்த கடலுடைய தண்ணீர் ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா அது என்னவாக இருக்கும், அசுத்தமாக இருக்கும். இசைக்கேள் கண்ட தேவாலயம் சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா அது அசுத்த ஸ்தலம்னு ஒரு இடமே இருக்கும், அது தனியாக தான் பார்க்கணும். ஸோ அது தேவனுக்கு சித்தமாக இருந்தாலும் அதை கவனிக்கலாம். ஸோ இப்போ பாருங்க சம்பவிப்பது என்னவென்றால், இப்போ இதனுடைய விளக்கம் சொல்கிறார், இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். எங்கெங்கே போது அங்கெல்லாம் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும், பெரிய பெரிய அந்த மச்சங்கள்ங்கிறது தெரியும் இல்லையா, பெரிய பெரிய மீன்கள் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். அப்புறம் நதியோரமாக இக்கரையிலும் அக்கறையிலும் புசிப்புக்கான சகலவிதமான விருட்சமும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதில்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடினால், அப்படின்னா வாசற்படி எதை குறிக்கிறோம், பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும், அவைகளின் இலைகள் அவிழ்த்ததுக்கும் மாணவை, அவிழ்த்ததுக்கும்னா அது ஆரோக்கியத்திற்கும் மருந்தாக இருக்குமா. ஸோ இதுதான் அங்கே எசேக்கியேல் 47 அதிகாரத்தில் ஒரு பெரிய ஜீவ நதி புறப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருது, அது கழுத்தளவு நீச்சாலம் ஆயிடுச்சு. அந்த தண்ணீர் எங்கெங்கெல்லாம் ஓடுதோ அங்கெல்லாம் மரங்கள் செழிக்குது, நிறையா கனி கொடுக்குது மரங்கள், இலைகளெல்லாம் அந்த அதனுடைய முக்கியமான வேலையை செய்து. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி கவனிக்கும்போது நம்ம இதையே தான் அன்புக்குரிய சகோதர சோழர்களை வெளிப்படுத்தல் 22 அதிகாரத்தில் 2 வசனம் வாசிக்கலாம். நகரத்தின் வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் விருட்சமும் இருந்தது. அதே விஷயத்தை தான் சொல்றார், ஆனா இங்க ஒரு சின்ன வித்தியாசம் பாருங்க. அங்க வந்து ஏராளமான விருட்சங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு எசேக்கியேல் 47 அதிகாரத்தில். ஆனா இங்க பாத்தீங்கன்னா நகரத்தின் வீதியிலும் மத்தியிலும், அங்கேயும் அதே மாதிரிதான் இருந்தது, 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம். இதுதான் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கிறோம். அது என்ன 12 விதமான கனிகள் அல்ல, கவனிங்க, 12 கனிகள் அல்ல, 12 விதமான கனிகள். அப்படின்னா 12 கனிகள் அல்ல, 12 விதமாக கனிகள் இருக்குது. எத்தனை மரங்கள் இருக்குது, எக்கச்சக்கமாக ஏராளமான மரங்கள். அது 12 விதமான கனிகளை தரக்கூடிய மரங்கள். அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும், அப்படின்னா கண்டினியூஸான அர்த்தம். அந்த விருட்சத்தின் இலைகள், இதை தான் அங்கே பார்த்தோம் இல்லையா, அந்த மரத்தில் உள்ள இலைகள் எல்லாம் ஆரோக்கியமடைவதற்கு ஏதுவாக இருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, கடந்த வாரத்திலே பார்த்தோம் இந்த ஜீவ நதி தான் கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் வரும்பொழுது த ஸ்பெஷல் கவர்மெண்ட் ஃபார் த பீப்புள் பக்கா செட்டப்போடு இருக்கும். தேவன் அவர் முழு அதிகாரத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கையில் கொடுக்குறார். இன்டர்நேஷனல் பிரைம் மினிஸ்டர், ராஜாதி ராஜா, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. அப்போ ராஜாக்கள் யார், 144,000 பேர் ரெடியாக இருக்காங்க, அவங்க செலக்ட் ஆகிட்டாங்க. உபத்திரவ காலம் முடியுது, அதுக்குள்ளேயே திரள் கூட்டம் ரெடியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் முற்பிதாக்கள் எழுந்திரிச்சு ரெடியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஜனங்கள் அவங்களுடைய பார்ட் ரெடியாக இருக்காங்க. கடைசியாக உலக ஜனங்களுடைய உயிர்த்தெழுதல் எல்லா பக்காவாக ரெடியாக இருக்கும்போது எதற்காக 1000 அரசாட்சி, உலக ஜனங்களை தெய்வ பக்தி உள்ள சந்ததியாக மாற்றி சதா காலமும் தேவனோடு சஞ்சரிக்கக்கூடிய மகா பெரிய ரட்சிப்பின் வாழ்வின் திட்டம், நித்திய ஜீவனுக்குரிய திட்டம். இந்த திட்டத்தை தேவன் ஏற்கனவே மாஸ்டர் பிளான் பண்ணி வச்சதுனால இப்போ அதனுடைய வேலைகள் எல்லாம் தொடர்ந்து நடைபெற்று வருது. இப்போ நடுவில் நம்ம இருக்கோம். அப்போ இவைகள் எல்லாம் எதுக்கு நமக்கு தேவன் இவ்வளோ டீட்டெயிலாக புரிய வைக்கிறார்னா, நீங்கள் உலகத்தையோ மற்றதையோ அதிகமாக பார்த்துட்டு இருக்காதீங்க. சில நேரத்தில் உங்களுக்கு கஷ்டங்கள், பிரச்சனைகள், வியாகுலங்கள், பலவீனங்கள் வரும். அதெல்லாம் இந்த சத்தியங்களை நீங்கள் கேட்கும்போதே எவ்வளோ பெரிய ஒரு தேவனுடைய பண்ணையில் நம்ம வேலை செஞ்சுட்ருக்குறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை செய்கிறதுல உங்களுடைய அதிகமான கவனத்தை செலுத்துங்க. ராஜ்யம் பக்காவாக ரெடியாகிடுச்சு. இப்போ என்ன பிரச்சனை, உலக ஜனங்கள் மைண்டு மாறணும், தேவனிடத்தில் அவர் திருப்பப்படணும். இப்போ உயிர் தளத்துக்கு எப்படி இருக்கிறாங்க, பழைய நிலைமையில் தான் இருக்கிறாங்க. அவர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவையோ தேவனையோ ஏற்றுக்கொள்வதற்கே கொஞ்சம் டைம் எடுக்குங்கிறாங்க. நம்முடைய மூத்த சோர்களெல்லாம் சைக்காலஜிக்கலாக அதான் கரெக்டு, எடுத்தோடனே நம்பிட மாட்டாங்க யாருமே. நம்ம நம்பலையே, நம்மளை எத்தனை சப்ஜெக்ட் கேட்டு தான் நம்பி வந்தோம் இல்லையா. அப்போ அவர்களுக்கு தேவையான அளவு அவங்களுக்கு போஷாக்கு வேணும் இல்லையா. அந்த போஷாக்கு தான் தேவன் என்ன செய்கிறார்னா, ஒரு பெரிய நதியாக அது தேவனிடத்திலிருந்தும் குமாரனிடத்திலிருந்தும்
திருச்சபை நடத்திலிருந்தும் தேவ நதியாக அந்த பரிசுத்தாவின் நிமித்தம் வசனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உலக ஜனங்கள் மத்தியில் போகும். ஸோ அப்படி போகும்போது 12 விதமான கனிகளை தரக்கூடிய விருட்சங்கள் அங்கே. அப்போது இந்த விருட்சங்கள் அப்படின்னாலே நமக்கு நல்லா தெரியும், இந்த பூமியில் வந்தபோது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னது மட்டுமில்லை, யோவான் ஸ்நானகன் இதைத்தான் பேசினாங்க, மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள் பேசினாங்க இல்லையா. அப்போது மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகள் அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் கொஞ்சம் பேர் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் புரஜாதிகள் கொடுத்தாங்க. அப்படி யார் முழமை முழுசாக கொடுத்தாங்களோ அவங்க திருச்சபை ஏற்றாங்க, திரட்கூட்டமாக எப்படி அவங்கவுங்க ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. இப்போ ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் அதே டெஸ்ட்டு தான், அதே பழம் தான் பாருங்க. அப்போ மனம் திரும்புவதற்கேற்ற கனிகளை தேவன் பிள்ளைகள் கிட்ட எதிர்பார்க்குறார். அப்போது இந்த வேத வசனங்கள் எப்படி உலக ஜனங்கள் மத்தியில் போக போகுது என்பதை குறித்து நம்ம கவனிக்கும்போது, முதல்ல இந்த வேத வசனம் அந்த ஜீவ தண்ணீர் அப்படியே இறங்கி முதல்ல கணுக்கால் அளவு வந்தான் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, முதல் கால் ஃபஸ்ட்டு அவங்க என்ன செய்யணும், முதல்ல நீங்கள் ஜீவனுக்கேற்ற வழியில் நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அப்போ கொஞ்சமாக அவருடைய நடைகளுக்கு ஏற்றவாறு தேவனுடைய சத்தியங்கள் அங்கே அவர்களுக்கு என்ன பண்ணப்படும்னா அங்கே சொல்லப்படும் அல்லது புரிய வைக்கப்படும். அவங்களுடைய நடைகள் புரியுதுல்ல. அப்போ அந்த நடைகள் வரும்போது அந்த நதி போகிற இடமெல்லாம் 12 விதமான கனிகள் அப்படிங்கிற போது நமக்கு ஏற்கனவே 12 விதமான கேரக்டர் 2 தடவை பார்த்துருக்கோம். இனிஷியலாக வெளிப்படுத்தல் 7 அதிகாரத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளை சத்தியத்துக்குள்ளே வந்ததுக்கு பிறகு ஃபர்தராக அவங்களுடைய வாழ்க்கை நடத்துவதற்கு அவங்க என்னென்ன கேரக்டர் இருக்கணும், அதான் 7 அதிகாரத்தில் 12 கோத்திர குணலட்சணம். அவர்கள் சாவதற்கு முன்பாக, திருச்சபை ஆவதற்கு முன்பாக, அவங்க தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை வாங்குவதற்கு முன்பாக என்ன கேரக்டர் இருக்கணும், அதான் 12 விதமான நற்கனிகள். ஸோ இதே தான் இந்த கனிகளை வந்து கொடுக்கக்கூடிய விருட்சங்களாக அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கனிகள், அந்த சத்தியங்கள், அதுக்குரிய கேரக்டர் எல்லாமே அவர்களுக்கு முன்பாக முன்னாடி இருக்குமா. எப்படி இருக்கும்னா 12 கனிகள் இல்லை, 12 விதமான அப்படின்னு கனிகள் என்ன ஏராளமாக இருக்கும். அதைத்தான் அந்த வசனம் படித்தோம், எசேக்கியேல் 47 அதிகாரத்தில் ஏராளமான கனிகள். இதைத்தாங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார். யோவான் 15 அதிகாரம் 8 வசனம், நீங்கள் மிகுந்த இன்னைக்கு நம்மகிட்ட அதை எதிர்பார்க்குறார், நாளைக்கு உலக ஜனங்கள் எடுத்த தேவனை எதிர்பார்ப்பான். ஒரு விஷயம் புரியுமா, உலக ஜனங்கள் கொடுத்துருவாங்க, நாம் கொடுத்துறதில்ல நிறைய டைம், மிகுந்த கனி கொடுக்கறதில்ல, கொஞ்சம் கனியே கொடுக்கறதில்ல, அப்புறம் எங்கே போய் மிகுந்த கனி கொடுக்கறது இல்லையா. ஸோ அப்போ அன்புக்குரிய சகோதர சோழர், ஆனால் அவருடைய ராஜ்யத்தில் கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் வரும்போது இந்த நதி எங்கெங்கெல்லாம் ஓடுதோ அங்கே கனி கொடுக்கப்படும். அப்போ தண்ணி எங்கெங்கெல்லாம் போகுது அங்கே கனி கொடுக்கணுமா இல்லையா. இப்போ நம்மக்கிட்ட தண்ணி வந்திருக்கு, ஏன் கனி இன்னும் கிடைக்கல, எத்தனையோ ஜனங்கள் சத்தியத்துக்குள்ளே வந்துட்டாங்க, நதி நம்ம பக்கம் ஓடிட்டு இருக்குது இப்போ, ஆனால் யாருமே கனி கொடுக்கறதில்ல, ஒரு சிலரை தவிர. அந்த ஒரு சிலர் தாங்க மனவாட்டியை போயிடுவாங்க. ஆனால் ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் மத்தியில் இந்த ஜீவ தண்ணீர் என்கிற வசனம் பரிசுத்தாவின் மூலமாக கிடைக்கும் பொழுது அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கனி கொடுக்கக்கூடிய நிலைமைக்குள்ளே போயிடுவாங்க. அடுத்தது அந்த இலைகள் இருக்குது பாருங்கள், அந்த இலைகள் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்குது. இலைகளெல்லாம் எதை குறிக்க தெரியுங்களா, போதகங்கள் புரியுதுன்னா. அப்போ தேவனுடைய சத்தியங்கள் எல்லாமே கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியம் அடைவதற்குரிய போதகங்களாக அங்கே இருக்கும். அதைத்தான் அங்கே வந்து சொல்லும்போது பாருங்கள், எசேக்கியேல் 47:1 அதில் தொடர்ந்து நம்ம படிக்கும்போது அவர் எங்கேருந்து போக அந்த ஆலயம் போகுதுன்னு, அந்த ஆலயத்தினுடைய முகப்பு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆலயத்துடைய முகப்பு கிழக்கு நோக்கி இருக்கின்றது, அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் புறப்பட்டது. அப்போது இந்த கிழக்கு திசையெல்லாம் எதை குறிக்கும் என்று சொல்லி கவனிக்கும்போது கவனிங்க, அங்கிருந்து புறப்பட்டு அப்புறம் அந்த தண்ணீர் வந்து தெற்கு நோக்கி பாய்ஞ்சிருச்சான். அதனால தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை வடக்கு வாசல் வழியாக புறப்பட பண்ணி அங்கே கிழக்கு திசைக்கு எதிரான புறவாசல் மட்டும் நடத்தி கொண்டு வரார். அங்கே வந்து தண்ணீர் வலது பக்கம் பாயுது. அப்போது கிழக்கிலிருந்து வலது பக்கங்கிறது தெற்கு, நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்படி போகும்போது அந்த கிழக்கு திசை எதை குறிக்குது, நமக்கு ஏற்கனவே தெரியும், 4 திசைகள், 4 திசைகள், 4 விதமான ஆவிக்குரிய அர்த்தத்தை குறிக்குது.
வடக்கு பிதாவாகிய தேவனுடைய சன்னிதானம், தெற்கு இந்த பூமி, கிழக்கு நீதியின் சூரியன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ரெண்டாம் வருகைக்குரிய காரியங்கள். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து முதல்ல இந்த இஸ்ரேல் ஜனங்களை கூட்டி சேர்க்கிறது, அதுதான் தெற்கு, அந்த மேற்கு. இந்த நான்கு திசையுமே நான்கு விதமான காரியங்களை குறிக்கும். அப்போ இந்த இடத்துல இப்போ பாருங்கள், இந்த நதி கிழக்கிலிருந்து புறப்பட்டு அது எங்கே போயுதுன்னா தெற்கு நோக்கி பாயும். தெற்கு எதை குறிக்கும்? இந்த உலகம் இல்லையா, இந்த உலகம். அப்போது இது தெற்கு நோக்கி பாஞ்சு போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விருட்சங்கள், மரங்கள், கனிகள். கடைசியாக அது எங்கே போய் கலக்குதுன்னா கடலில் போய் கலக்குதான். அந்த கடலில் போய் கலந்தோடனே அந்த கடல் சுத்தமாயிருங்கிறார். அப்படின்னா கடல் இந்த தண்ணீர் போய் கலக்கிற வரைக்கும் சுத்தமில்லை, ஆரோக்கியமில்லை. அந்த கடல் தான் யாருங்க? இந்த உலக ஜனங்கள். துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள். பாருங்க, அப்போ இன்னைக்கு அந்த கடலில் ஆரோக்கியம் இல்லை, சுத்தம் இல்லை. என்னைக்கு இந்த ஜீவ வசனங்கள் அவங்களுக்குள்ள போகுதோ இந்த கடல் என்னாயிடுமா? ஆரோக்கியமாயிரும், ஜீவனுக்குள்ள வந்துடும். ஸோ இப்படி தான் தேவனுடைய ஒரு திட்டம். பாருங்க, அப்போ கவனிய, இப்போ தண்ணி ஆயிரம் மூலம் ஆயிரம் மூலம் அளக்கிறார். இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலான ஸ்டடி பின்னாடி பார்க்கலாம். ஆனால் ஒரு ஸ்டேஜ், ஒரு நாலு ஸ்டேஜை பற்றி சொல்கிறார். அதில் முதல் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு நடக்கிற அளவுக்கு தான் இருக்கும், அதான் அந்த கணுக்கால் அளவு. ரெண்டாவது முழங்கால் அளவு. அப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு இடுப்பு அளவு. அப்புறம் நீச்சாளம். அப்போது கழுத்து வரைக்கும் சத்தியங்கள் என்ன ஆகிட்டுருக்குன்னா இந்த ஜனங்கள் மத்தியில் தொடர்ந்து போயிட்டுருக்குமா. அதுக்கப்புறம் அவங்க நடக்க மாட்டாங்க, நீந்திடுவாங்க. எப்படி ஒரு மீன் தண்ணிக்குள்ளே நீந்தி உயிர் வாழுதோ அந்த மாதிரி பாருங்கள். ஏற்கனவே இப்படி மீன் பிடிக்கிறவர்கள் அங்கே சுற்றி நிற்பாங்கலாம் படிக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த பூமியில் உலக ஜனங்கள் எல்லாருக்குமே சத்தியங்கள் அதிகமாக அதிகமாக ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக போதிக்கப்படும் போது அவர்கள் சுத்தமான ஒரு ஆரோக்கியமான நிலைமைக்குள்ளே வந்துடுவாங்க. ஸோ இதை வந்து நாம் புரிந்து கொள்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான தீர்க்க தரிசனம் ஏற்கனவே பேசியிருக்கோம். ஒருவேளை நீங்கள் வந்து அதை கேட்கலைன்னா நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட் பைபிள் ஃபீஸ்ட் யூடியூப் சேனலில் போய் பிளேலிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் அழுத்தினா நிறைய ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். அதில் ஆயிரம் ஆண்டு அரசாட்சின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, அதில் 38 சப்ஜெக்ட் இருக்குது. அதில் மிருது செடின்னு ஒரு பாடம் இப்போ சமீபத்தில் பேசினது தான். அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக அது சப்ஜெக்ட் இருக்கும். பட் இருந்தாலும் இப்போ நம்ம இந்த சத்தியம் புரிய வைக்கிறதுக்காக இந்த சகரியா தீர்க்க தரிசி அவர் கண்ட முதல் அந்த தரிசனம் நம்ம கவனிக்கும் போது எப்படி இந்த உலக ஜனங்கள் இந்த சத்தியத்தை கேட்டு சேஞ்ச் ஆவாங்க என்று சொல்லி நம்ம கவனிக்கும் போது அது எப்படி சேஞ்ச் ஆவாங்கிறதுக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனம் தான் சகரியா ஒன்றாம் அதிகாரம். இப்போ சகரியா ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் வாசிக்கலாம். இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறியிருந்த ஒரு புருஷனை கண்டேன். அவர் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருத் செடிகளுக்குள்ளே நின்றார். அவருக்கு பின்னாலே சிவப்பும் மங்கின நிறமும் வெண்மையுமான குதிரைகள் இருந்தன. இது ஒரு பெரிய தீர்க்க தரிசனம். அன்புக்குரிய சகோதரர்களே, மிக சுருக்கமாக தான் நம்ம பார்க்க முடியும், ஆனாலும் நமக்கு அது புரியும். ஒரு ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஒரு புருஷன் நிற்கிறார். எங்கே நிற்கிறாரோ ஒரு மிருது செடிகளுக்கு நடுவில் நிற்கிறார். அவருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சிவப்பு குதிரை, அப்புறம் மங்கின நிறமுள்ள குதிரை, அப்புறம் வெண்மையான குதிரை. இந்த மூன்று குதிரைகளும் அங்கே நின்றுட்டுருக்கு. ஸோ இவர்கள் எங்கே எதுக்கு மத்தியில் நிற்கிறாருன்னா மிர்டைல் ட்ரீன்னு சொல்லப்பட்டிருக்கு, மிருது செடி, அதுக்கு நடுவில் தான் அவர் நிற்கிறார். அப்போது இந்த மூன்று குதிரைகள் பார்த்துட்டு அப்பொழுது நான் என் ஆண்டவரே இவர்கள் யார் என்று கேட்டேன். இந்த குதிரைகள் யாருன்னு கேட்குறேன். அப்போ என்னோட பேசின தூதனானவர் இவர்கள் யார் என்று உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னார். அப்பொழுது மிருது செடிகளுக்குள்ளே நின்ற புருஷன் பிரதித்திரமாக இவர்கள், அப்படின்னா இவர்கள்ங்கிறது யார்? இந்த குதிரைகள் பூமியெங்கும் சுற்றி பார்க்க கர்த்தர் அனுப்பினவர்கள் என்றார். ஸோ இதை தந்து பூமியெங்கும் சுற்றி பார்க்கறதுக்காக தேவன் அனுப்புகிறான். அடுத்தது பார்த்தீங்கன்னா 11 வசனம் வாசிக்கலாம். பின்பு அவர்கள் மிருது செடிக்குள்ளே நின்ற கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் பூமி எங்கும் சுற்றி பார்த்தோம், இதோ பூமி முழுவதும் அமைதிலும் அமெரிக்கையுமா இருக்கிறது என்றார்கள். இப்போ திரும்பி யார் இப்ப பேசுறதுன்னா அந்த குதிரையை பேசுதான். அவர்கள் மிருது செடிகளுக்குள்ள என்ற கர்த்தரை நோக்கி, கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் பூமி எங்கும் சுற்றி பார்த்தோம்,
குதிரைனாலே சுற்றி போகிறது தானே. அப்போ நாங்கள் பூமி எங்கே சுற்றி பார்த்தோம், இப்போ எல்லாம் எப்படி இருக்குது, ரொம்ப அமைதியாக இருக்குது, அமெரிக்கா இருக்குது. அப்போ பூமி என்றைக்கு அமைதியாக இருக்கும், அது வேணும் இல்லையா? இன்றைக்கு பூமி எப்படி இருக்குது? சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், இன்றைக்கி தான் நிலைமை. வானத்தையும் பூமியும் வெட்டாந்தரையும் சமுத்திரத்தையும் அசைய பண்ணுவேன், இன்றைக்கி இருக்கிற நிலைமை. ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் பூமியெல்லாம் சுற்றி பார்த்தோம், அந்த குதிரைகள் சொல்லுதான், சுற்றி பார்த்தோம், எல்லா இப்போ ரொம்ப அமைதியாக இருக்குது. அப்போ எல்லாம் அமைதியாக இருக்குதுனாலே அது எது தெரியுங்களா, அது கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம். அப்போ கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் ஜஸ்ட்டு முன்னாடி இங்கே ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். என்ன தீர்க்க தரிசனம் என்று சொல்லி கவனிக்கும் போது, ஒரு புருஷன் குதிரை, சிவப்பு குதிரை, முதல்ல குதிரை மேலே நிற்கிறார், அது மிருது செடியிலுக்கு நடுவில் நிற்குது. முதல்ல அவர் சிகப்பு குதிரை, அதுக்கப்புறம் மங்கின நிறமுள்ள குதிரை, அப்புறம் வெள்ள குதிரை. இந்த மூன்று குதிரைகளும் தான் சுற்றி பார்த்துட்டு வந்து எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். அப்படின்னா இதெல்லாம் எதற்கு அடையாளம்? இது வந்து ஒரு ராத்திரி, ஒரு ராத்திரி நேரம். அப்படின்னா இந்த ராத்திரியில் ஒரு புருஷன் வர்றாருனாலே நமக்கு தெரியும் இல்லையா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரக்கூடிய டைமே நடு ராத்திரி தான் இல்லையா. அப்போ இந்த புருஷன் யாருன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான், அது நமக்கு தெரியும். அவருடைய இரண்டாம் வருகை. இப்போ அவர் எது மேலே தான் வர்றார் அப்படின்னு சொல்லி கவனிக்கும்போது, குதிரை மேலே. அப்படின்னா நிறைய சத்தியங்கள், போதங்கள். இந்த பூமிக்கு வரும்போது இந்த பூமியில் இருக்கிற மக்களுடைய நிலைமை எதிலிருந்து எப்படி மாறும் அப்படிங்கிறது தான் இந்த குதிரை சத்தியத்தில் நமக்கு தேவன் சொல்ல வர்றார். இப்போ அதில் 1:11 படிக்கும்போது, பின்பு அவர்கள் மிருது செடிகளுக்குள்ளே நின்ற கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் பூமியெல்லாம் சுற்றி பார்த்தோம், இப்போது பூமி முழுவதும் எப்படி இருக்குது, அமைதியாக. அப்படின்னா இப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தபோது இங்கே என்ன குதிரை இங்கே இருந்தது என்று சொல்லி கவனிக்கும்போது, சிகப்பு. அது நாளாக நாளாக மங்கின நிறமாக மாறுதான். அடுத்தது அந்த குதிரையே வெண்மையாக மாறுது. இது ரெண்டு விஷயத்துக்கு நம்ம ஒப்பிட்டு சொல்லலாம். குதிரைகள், கழுதைகள், ஒட்டகங்கள், இவைகள் எல்லாமே போதகங்களுக்கு அடையாளம். அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வரும்போது இந்த பூமியில் இருக்கிற மக்கள் அவர்கள் என்ன மாதிரி ஒரு போதனையில் இருக்கிறாங்க அப்படின்னா, சிகப்பர். அது ஒரு ரைட் டைம் வரும்போது மங்கிருமா அந்த சிகப்பு, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வெள்ளையாயிடும். அப்போ அந்த சிகப்புக்கு வெள்ளைக்கும் என்ன விளக்கம்னு தெரிஞ்சதுன்னா, இதனுடைய விளக்கம் கண்டுபிடிச்சலாம். அன்புக்குரிய சகோதர சொல்கிறேன், ஏசாயா 1:18 வழக்காடுமும் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மலை போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போலாகும். இப்போ ஒரு முக்கியமான ஒரு விளக்கம் நமக்கு சொல்லிட்டார், உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மலையை போல வெண்மையாகும். அப்போ அந்த சிவப்பு இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் பாவத்திற்கு ஒரு அடையாளம். கவனிக்கிறீங்களா? இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2 வந்திருக்கார், நடுராத்திரி, இப்போ அதிகாலை நேரம். இப்போவும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஜனங்களுடைய போதகங்கள், அவங்களுடைய தவறான சிந்தனை எல்லாமே சிவப்பாக இருக்குதான். கவனிக்கிறீங்க, கவனிங்க, இன்னும் அதிக பாவத்தில் தான் ஜனங்கள் இருக்கிறாங்க. அதற்குரிய டாக்டரின் தான் போதிக்கப்பட்டிருக்கு, சத்தியம் இல்லை. புரியுதுங்களா? இது என்ன சொன்னாலும் இப்போ கேட்குற கண்டிஷனில் யார் இல்லை. அப்போ பாவ நிலைமையில் இருக்கிறாங்க இந்த குதிரைகள் மாதிரி, சிகப்பு குதிரை மாதிரி. இது அப்படியே இந்த சிவப்பு கொஞ்சம் கொஞ்சமாக மங்குமா, எப்போ தெரியுங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம். எப்போ தெரியுமா? டோட்டல் ஒட்டுமொத்த உலகமும் மகா உபத்திரவ காலத்தினுடைய உச்சத்தை நோக்கி போகும்போது, கவனிங்க, எல்லாரும் தங்களுடைய ஜீவனை ரட்சிக்கிறதுக்கு வகை தேடுவாங்களே ஒழிய அந்த நேரத்தில் பாவம் செய்யறதுக்கு யாருக்குமே மனசே இருக்காது. எப்படி கொரோனா பீரியட் எல்லாருமே ஒழிஞ்சுக்கிட்டாங்களே வீட்டில், அந்த மாதிரி. இதெல்லாம் ஒரு சாம்பிள். அப்போது இந்த பாவம் செய்யக்கூடிய திடீர்னு ஒரு பூகம்பத்தில் கீழே போயிட்டுருக்கிறவன் திடீர்னு ஒரு பொருளை திருடணும்னு என்ன வருமா, அவனே சாக போகிறான். அப்போது அந்த சிகப்பு நிலைமையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மங்கின நிறத்துக்கு வந்துடுவாங்களாம். போதவங்களும் அப்படி தான் இருக்கும். எல்லா ஜனங்களும் அந்த பாவ நிலைமையிலிருந்து கொஞ்சம் விடுபட்டு வெளியே வந்துடுவாங்க. என்ன, அவர்கள் ஜீவனை ரட்சிக்கக்கூடிய. அப்படின்னா அவங்களுக்கு என்ன தெரியாதுன்னா, எது சரி எது தவறுன்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுவோம். மகா உத்தரவு காலத்துடைய உச்சம் அதுதான். மகா உத்தரவு காலம் முடிஞ்சு அவர்கள்
கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யத்தை பார்க்கும்போது அந்த குதிரை எப்படி இருக்குது? வெள்ளையாக இருக்கும். அப்போ இது எதை குறிக்கும்? பரிசுத்தத்தை குறிக்கும், அன்புக்குரிய சோழர். அப்போது இந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்களுமே பாவ நிலைமையில் இருப்பாங்க, அதுக்கப்புறம் பாவத்திலிருந்து வெளியே வரக்கூடிய நிலைமையில் இருப்பாங்க, அதுதான் மங்கு நிறம். அதுக்கப்புறம் ஒரு பரிசுத்தத்திற்குள்ளே அவங்க போயிடுவாங்க. இதுதான் அந்த சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் சொல்லக்கூடிய விஷயம். சரி, இது எப்படி நடக்குது என்று சொல்லி கவனிக்கும்போது, கொஞ்சம் கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த குதிரைகள் வந்து ஏற்கனவே போதங்கள் பார்த்துட்டோம், போதங்கள் நிமித்தம் ஜனங்களுடைய நிலைமை, போதங்களும் அப்படித்தான் இருக்கும், சகப்பாக இருக்கும், பாவத்துக்குரிய ஒரு விஷயந்தான் அதிகமாக இருக்கும், புரியுதுங்களா? அதே மாதிரி பாவம் அந்த மகா உத்தர காலத்தில் உச்சம் வரும்போது பாவத்திலிருந்து விடுபட்டு வேறு ஏதாவது நல்ல வழி இருக்கான்னு பார்ப்பாங்களா? ஆனால் நல்ல வழியும் தெரியாது, அதுதான் மங்கின நிறம். அதுக்கப்புறம் தான் உண்மையான தேவன் யார், அவருடைய ராஜ்யத்தினுடைய காரியங்கள் தெரிய வரும்போது அவர்கள் எல்லாரும் அந்த போதகம், பரிசுத்தமான போதகம் அவங்களுக்கு வெளியே வந்துடும், எல்லா ஜனங்களும் பரிசுத்தமாகிடுவாங்க. அப்படின்னு இந்த குதிரைகள் சத்தியங்களை குறிக்கும் இல்லையா? அப்போது இந்த குதிரைகள் தான் போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு என்ன சொல்லுதா, எல்லாம் ரொம்ப அமைதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குதிரைகள் யார் தெரியுங்களா? தேவனுடைய சத்தியம். தேவனுடைய சத்தியத்துக்கு எவ்வளோ பெரிய பவர் இருக்குன்னு பாருங்கள். ஏசாயா 55:10 மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. எவ்வளோ கிளியராக வசனம் பாருங்கள். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி பூமியை நினைச்சிருச்சுன்னா கட்டாயமாக விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். தேவனுடைய வாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துடைய வாய் ஸ்போக்ஸ்மேன், அவருடைய உண்மையான திருச்சபை. பாரு, என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் இருக்கும், அது வெறுமையாக என்னிடத்தில் திரும்பாதுன்ற, அதுதாங்க தேவனுடைய சத்தியத்துக்கு பவர். நான் அனுப்பிச்சேன்னா நான் என்ன நினைக்கிறனோ அதை செஞ்சு முடிச்சுட்டு தான் என் வசனம் வரும். பாருங்கள், அது வெறுமையாக என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆக்கும்படி வாய்க்கும். எதுக்காக ஜீவ வசனங்கள் அனுப்பினார்? ஜனங்கள் ஜீவனுக்குள்ளே வர்றதுக்காக. ஜீவ தண்ணீர், ஜீவ வசனங்கள் போகும்போது, அவர்கள் மத்தியில் போகும்போது அந்த கடல் எப்படி சுத்தமாகுதோ அந்த மாதிரி உலக ஜனங்கள் என்ன ஆயிடுவாங்க? சுத்தமாயிடுவாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஏன்னா ஏற்கனவே வேற ஒரு சப்ஜெக்டில் பார்த்துருக்கோம், ஆதாம் என்னைக்கு அவர் ஒரு சோம்பேறி, அவரை குறித்து நீதிமொழிகள் புஸ்தகத்தில் படிச்சிருக்க முடியாத சோம்பேறியின் வயலையும் மதியினனுடைய திராட்சை தோட்டத்தையும் நான் சுற்றி பார்த்தேன். அது எல்லாம் என்ன ஆயிடுச்சு? எல்லாம் முள்ளுக்காடாயிடுச்சுன்னு படிக்கிறோம். நீதிமொழிகள் 24:31 வாசிக்கலாம். இதோ அதெல்லாம் முள்ளுக்காடாக இருந்தது, நிலத்தின் முகத்தை காஞ்சோரி மூடினது, அதன் கற்றுவர் இடிந்து கிடந்தது. அப்போ பாருங்கள், அன்னைக்கே சொல்லிட்டார், பூமி முள்ளும் குறுக்கும் முளைப்புக்கும். பூமி மட்டும் முள்ளாகலைங்க, மனுஷனே முள்ளாயிட்டான், புரியுதல? மனுஷனே என்ன ஆயிட்டான்? எல்லாம் குத்துறான் எல்லாத்தையும். அப்போது ஒரு முள் செடிக்கு நடுவில் தான் இத்தனை வருஷங்கள் இந்த பூமி இருந்திருக்கு. அப்போது இந்த முள் செடிக்கு நடுவில் இருந்த இந்த பூமி இயேசு கிறிஸ்து என்னைக்கு 2 வர்றாரோ அப்போவே இந்த முட்செடிக்கு பதிலாக என்ன செடி வருது தெரியுங்களா? வாசிக்கலாம் பாருங்க, 55:13 முச்செடிக்கு பதிலாக தேவதாறு விருட்சம் முளைக்கும், காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி. இதைத்தாங்க சொல்றார், முச்செடிக்கு பதிலாக தேவதாறு விருட்சமும் காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடியும் எழும்பும். அப்போ இந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் முள்ளு மாதிரி இருந்தவங்க சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு வரும்போது மிருது செடியாக மாறிடுவாங்க. இதுக்கு நடுவில் தாங்க கிறிஸ்து நிற்கிறார். இந்த மிருது செடியிலிருந்து தயாரிக்கப்படுகிற ஒரு மருந்து தான் ஆஸ்பிரின் என்கிற ஒரு டேப்லெட்டு. இது இருதய நோய்க்கு ரொம்ப சிறந்த மருந்துன்னு சொல்கிறாங்க. பிரச்சனையே இருதயத்தில் தானே வந்தது இல்லைங்களா? அப்போ அந்த இருதயத்தை எப்படி சுத்தம் பண்ணுறது? அந்த சுத்தமாகிறது தான் தேவன் என்ன செய்கிறாருன்னா அந்த அதற்கேற்ற மருந்தை கொடுக்குறார். என்ன மருந்து கொடுத்து அவங்கள சுத்தம் பண்ணுறார் வாசிக்கலாம் பாருங்கள். 107:19 தங்கள் ஆபத்து காலத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுக்களுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அடுத்த வசனம் பாருங்கள்,
அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். எவ்வளோ கிளியராக இருக்கு பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரி. அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி, அது வசனம் எப்படி தெரியலாம் வருது, அவருடைய ராஜ்யத்தில் ஒரு பெரிய நீரோடை, ஒரு பெரிய நதி மாதிரி போகுமா, புரிதலா, கழுத்தளவு நீச்சாளம் அளவுக்கு போயிடும், எல்லாரும் அதில் மூழ்கிடுவாங்க, வசனத்தில் மூழ்கிடுவாங்க, உலக ஜனங்கள் தேவனுடைய திட்டத்துக்குள்ளே மூழ்கிடுவாங்க. அப்போது பரிசுத்தமான வசனங்களுக்குள்ளே மூழ்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜனங்கள் தண்ணீர்னால் எப்படி அவர்கள் நனையப்படுகிறார்களோ அந்த மாதிரி சத்தியத்தில் நனைந்து அவர்கள் சுத்தமாயிடுவாங்க. ஸோ அது இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாமா, சங்கீதம் 43:2. உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும், அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. இது நமக்கு விசேஷமாக சொல்லப்பட்ட வசனம். உமது வெளிச்சத்தையும் உடைய சத்தியத்தையும் அனுப்பிடுறோம். இன்றைக்கி நமக்கு அந்த நீரோடைய மாதிரி வந்திருக்கு. இது தேவனுடைய வாசஸ்தலம் வரைக்கும் நம்மளை கொண்டு போயிடும். ஆனால் அதே சமயத்தில் தேவனுடைய வாசஸ்தலத்திலிருந்து நதி புறப்பட்டு இப்போ கடலுக்கு போய் கடலெல்லாம் சுத்தமாயிடும். ஸோ இந்த ஒரு தீர்க்க தரிசனம் தான் வெளிப்படுத்தல் 22:2 படித்தோம் இல்லையா. அப்படி இந்த பூமியில் எல்லா ஜனங்களுக்கும் அந்த சத்தியம் போதிக்கப்படும் போது பாருங்கள், வெளிப்படுத்தல் 22:3 இனி ஒரு சாபமும் இராது, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். இதுக்கெல்லாம் விளக்கம் நமக்கு தேவையில்லை. சாபம் இராதுன்னா சாபத்துக்குரிய எந்த சூழ்நிலை இருக்காது. ஆனால் அங்கே ஆதி காலத்தில் முதல்ல சாபம் வருவதற்கேற்ற சூழ்நிலையை மனுஷனை ஏற்படுத்திட்டான். அதே மனுஷன் இப்போ கீழ்ப்படிஞ்சு அந்த சாப நிலைமையிலிருந்து வெளியே வரான். பாருங்க வெளிப்படுத்தல் 22:4. அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள், அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். இது வந்து யார், அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள், அவருடைய நாமம் அவருடைய நெற்றியில் எழுதியிருக்கும். இது நமக்கு யார் அவருடைய ஊழியக்காரர், நமக்கு ஊழியக்காரன் சொன்னாலே திருச்சபை தான். ஏன்னா அவங்களுடைய அவருடைய நாமம் அவங்க நெற்றியில் தான் இருக்கு. வெளிப்படுத்தல் 14:1 படிக்கிறோம் இல்லையா, பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகள் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். ஸோ ஒரு டிரான்ஸ்லேட்டர்ஸ், ஒரு இந்த வெளிப்படுத்தல் ஆகமத்தை விளக்க சொன்ன சில முக்கியமான தேவனுடைய பிள்ளைகள், இந்த ஊழியக்காரர் வந்து திருச்சபையை குறிக்கும், அவர்கள் தேவனுடைய இதை தரிசிக்கிறாங்க என்று சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் நிறைய இதனுடைய கமெண்டேட்டர்ஸ் வந்து என்ன எழுதுறாங்கன்னா, இங்கே ஊழியக்காரர் என்பது இந்த ஓல்டு பீப்புள், உலக ஜனங்களை தான் அது குறிக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவர்கள் எப்படி இன்றைக்கு திருச்சபையினுடைய காரியத்தில் பார்த்தீங்கன்னா பிதாவின் நாமம் அவர்களுக்கு எழுதப்பட்ட மாதிரி ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும், ஏன்னா அவர்களுடைய தேவனுடைய பிள்ளைகள் தான், அவங்களுக்கும் அது எழுதப்படும்னு என்ன அர்த்தம், அவர்கள் தேவனுடைய தங்களுடைய ஞானத்தில் தேவனை கொண்டு வந்து அங்கே வச்சுருவாங்க, அதுதான் பிதாவின் நாமம். தங்களுடைய குணலட்சணத்தில் தேவனுடைய குணலட்சணம் தங்களுடைய நெற்றியில் வச்சுருவாங்க. அப்போது எல்லாமே சத்தியம் போதிக்கப்பட்டிருக்கும் போது அங்கே என்ன சொல்கிறார் பாருங்கள், அங்கே ராக்காலம் இராது. வசனம் பாருங்கள், அங்கே ராக்காலம் இராது அப்படின்னா இனிமேல் அங்கே இருட்டுங்கிறதே இருக்காது. இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் பூமி சுற்றுது, அது ஒரு 12 மணி நேரம் இருட்டு, 12 மணி நேரம் பகல், இது தீர்க்க தரிசன பாஷை. அப்படின்னா இனிமேல் இங்கே இருள்ங்கிறதே இருக்காது. இருள்ங்கிறதுக்கு என்ன தெரியுங்களா, இந்த பூமியில் நம்ம வச்ச பேர் இருள். இத்தனை நாள் நான் இருட்டில் இருந்தேன், இப்போ தான் வெளிச்சத்துக்கு வந்திருக்கேன் சொல்கிறாங்களா இல்லையா. வேறு என்ன சொல்லலாம், அறிவு ஒளி இயக்கம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்தது. அறிவு ஒளி அப்படின்னா அறிவு இல்லாத இடம் இருட்டு. அப்போ இந்த பூமியில் இனி அறியாமை, இக்னரன்ஸ் இருக்காது, எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். ஏன்னா அத்தனை சத்தியங்கள் அவங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கும். அதே சமயத்தில் அங்கே விளக்கு வெளிச்சமும் வேண்டியதில்லை, சூரியனுடைய வெளிச்சமும் வேண்டியதில்லை, தேவனாய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார், அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள் இருக்கு. இந்த இடத்துல அரசாளுவார்கள்னாலே நமக்கு திருச்சபதம் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரே, ஆதியில் தேவன் ஆதாமுக்கு சொன்ன அந்த வார்த்தை தான் இந்த வார்த்தை. என்ன சொன்னார் ஆதாமுக்கு, என்ன சொன்னார், நீங்கள் பழுகி பெருகி பூமியை ஆண்டு கொள்ளுங்கள், த ஃபஸ்ட் கவர்னர் ஆஃப் த வேர்ல்டு. அப்படின்னா 1000 ஆண்டு அரசாட்சி முடியும் பொழுது இங்கே எல்லா ஜனங்களும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். சமுத்திரம் ஜலத்தினாலே நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினாலே நிறைந்திருக்கும்.
இங்கே வந்து நமக்கு வந்து விளக்கு வெளிச்சம் தேவையில்லை, சூரிய வெளிச்சம் தேவையில்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? பழைய ஏற்பாட்டு காலம் அதான் விளக்கு வெளிச்சம், கொஞ்சமாக விளக்கு எரிஞ்சிட்டு இருந்தது. நியாயப்பிரமாணம், இயேசு கிறிஸ்து வந்ததுக்கப்புறம் புதிய வெளிச்சம், இந்த ரெண்டுமே தேவையில்லை. எல்லாத்துக்கும் மேலே தேவனே அவர்களுக்கு என்னவாக இருப்பானா? அங்கே வெளிச்சமாக இருப்பான். அப்படி வெளிச்சமாக இருக்கும்போது அந்த வெளிச்சத்திலே வெளிச்சம் காணக்கூடிய பிள்ளைகள் எல்லாருமே இந்த பூமியை அரசாளக்கூடிய நிலைமையில் அப்படின்னா புரியுதுங்களா? எல்லாரையும் ராஜாவாக்கிறார் சொல்லுவாங்க தெரியுங்களா? எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள் சொல்கிறாங்க இல்லையா? இங்கே ஒரு மன்னன் நிறையா மக்கள் இருக்கிறனால தான் எனக்கு பிரச்சனை, 10 மன்னன் 10 லட்சம் மக்கள் இருக்கிறனால தான் பிரச்சனை, எல்லாரையும் மன்னராக்கிட்டா? தேவன் அதைத்தாங்க செய்ய போகிறார். அதைத்தான் அவர்கள் சதா காலமும் அரசாழ்வார்கள். ஏன்னா மனுஷனை இந்த பூமியில் படைச்ச விதமே கவனிச்சு பாருங்க. சங்கீதம் 8:6 உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். இதெல்லாம் கவனிச்சு பார்த்தீங்க, மனுஷனை குறித்து எழுதுறார், சகலத்தையும் அவனுடைய பாதத்திற்கு கீழாக்கின. அப்போ மனுஷனுக்கு கீழே தான் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சார். இன்னைக்கும் பாருங்க, மிருக ஜீவங்கள் முதற்கொண்டு எல்லாம் மனுஷனுக்கு கீழே தான். அப்போ ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய சகல வஸ்துக்களையும் அரசாளக்கூடிய நிலைமையில தேவன் எல்லாரையும் மன்னர்களாக்குறான்னு சொல்றாருன்னு எவ்வளவு பெரிய விஷயம் புரியுதுங்களா? சதா காலமும் அரசாளுவார்கள் அப்படின்னா தன்னுடைய உலக ஜனங்கள் எல்லாரையும் தன்னுடைய பிள்ளைகளாக தேவன் எடுக்கும்போது அவர்கள் எல்லாம் அவர்கள் மத்தியில் ஒரு பூமியை அரசாளக்கூடிய ராஜாக்கள் மாறும். அப்படின்னா திருச்சபை அதுக்கு மேலே எப்படி இருப்பாங்கன்னு பார்த்துங்க, கிறிஸ்து எப்படி இருப்பாருன்னு பார்த்துங்க, தேவன் எப்படி இருப்பாருன்னு பார்த்துங்க. இதை கண்டுபிடிக்கணும்னா வானத்துக்கு மேலே போய் அண்ட சராசரங்களை பாருங்க. கோடிக்கணக்கான நட்சத்திர கூட்டங்கள் நமக்கு மேல் இருக்கு, அதை படைத்தவர் தேவன், அதுக்கு மேலே தேவன் இருப்பார். அவருடைய நிலைமையை வேற. இயேசு கிறிஸ்து அதுக்கு கீழ் இருந்தால் கூட இங்கிருந்து மிக உயரத்தில் இருப்பார். திருச்சபை மிக உயரத்தில் இருப்பாங்க, திரள் கூட்டம் 8.5 உயரத்தில் இருப்பாங்க, முற்பிதாக்கள் பார்க்கிற உயரத்தில் இருப்பாங்க. கவனிக்கிறீங்களா? இஸ்ரேல் ஜனங்கள் கவனிக்கிற உயரத்தில் இருப்பாங்க, உலக ஜனங்கள் இதையெல்லாம் அனுபவிக்கிற நிலைமையில் இருப்பாங்க. ஸோ இப்படியாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் வரும் பொழுது தேவன் படிப்படியாக உலக ஜனங்களை இப்படி மாற்றார். இதை பார்த்தோன்னே இது ஒருவேளை ஒரு புதுசாக நம்ம கேட்குறவங்களுக்கு இது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். இப்படி தாங்க இதை சொல்லிட்டு இருக்கும்போதே யோவான் அந்த தூதன் ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கேன். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 22:6 வரும். பின்பு அவர் என்னை நோக்கி, இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமானவைகள், சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு. இதே வசனம் எங்கே இருக்குது? வெளிப்படுத்தல் 1 படிக்கிறோம் இல்லையா? சீக்கிரத்தில் சம்பவிக்க போகிறவர்களை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு. இப்போ 1 என்ன சொன்னாரோ அதே தான் கடைசி அதிகாரத்திலே சொன்னார். காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். அனுப்பிச்சு இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்துள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். இதை சொன்ன உடனே அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, யோவானாகிய நான் இவர்களை கண்டும் கேட்டும் இருந்தேன். நாங்கள் கேட்டு கண்டபோது கண்டும் கேட்டும் இருந்தேன். காணறார், கேட்குறார். இப்போ கேட்குறார், காணறார். இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் பொத்துன்னு விழுந்துட்டாரான். ஏன்னா அவ்வளோ பிரம்மாண்டமான விஷயங்கள், எண்ணி முடியாத காரியங்கள், நமக்கு என்னுடைய சிந்தனைக்கே எட்டாத விஷயங்கள் எல்லாம் இந்த தீர்க்க தரிசனத்தில் நம்ம பார்க்கும்போது நமக்கு அந்த பிரமை ஏற்படும். நாம் ஒருவேளை தேவனுடைய சத்தியத்தில் ஈர்க்கப்பட்டவர்களாக இருந்தார். இதை சொல்கிறவங்கள ரொம்ப பெருசாக நினைப்போம். கவனிங்க, இப்படி தான் அந்த தூதன் எல்லா விஷயங்கள்லாம் காமிக்கிறார். உடனே அந்த தூதனுடைய பாதத்தில் விழுகும்போது அதற்கு அவன் அந்த தூதன் சொல்கிறார், நீ இப்படி செய்யாதப்பா, உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்க தரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கை கொள்ளுவரோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், நீ தேவனை தொழுதுகள் என்று சொல்லி அந்த தூதன் சொன்னான். நானும் ஒரு ஊழியக்காரன் தாப்பா, உன்னோடும் உன் சகோதரரும் தீர்க்க தரிசிகள் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கை கொள்கிறவன், நான் இப்போ கை கொண்டு தான் இருக்கேன் என்று சொல்லி அந்த தூதன் வந்து யோவானை எழுப்புகிறான். அப்படின்னா
இவ்வளவு அருமையான பக்குவத்தில் சொல்கிற அந்த தூதன் யார் என்பதை குறித்து அடுத்த வாரம் தொடர்ந்து சிந்திக்கலாம். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக.